பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்று சரித்திரம் படைத்தார் நரேந்திர மோடி. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பண்டித நேருவுக்கு பின்பு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் என்ற சாதனையை நிகழ்த்தினார் மோடி. பதவியேற்ற போது மோடி என முழக்கமிட்டு வாழ்த்திய பார்வையாளர்கள். ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி, ஜே பி நட்டா உள்ளிட்ட மொத்தம் 72 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பு. புதிய அமைச்சரவையில் பிரதமர் உள்ளிட்ட 31 பேர் கேபினட் அமைச்சர்களாக பதவியேற்பு. மத்திய அமைச்சரவையில் பெண்கள் 7 பேருக்கு இடம். நிர்மலா சீதாராமன், அன்னபூர்ண தேவி, அன்னபூர்ண பட்டேல் உள்ளிட்ட 7 பேர் பதவியேற்பு. 31 கேபினட் அமைச்சர்கள், 5 தனி பொறுப்புடைய அமைச்சர்கள், 36 இணை அமைச்சர்கள் பதவியேற்பு. தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எல்முருகன் மீண்டும் அமைச்சர்கள் ஆகினர். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள குமாரசாமி, சிராக் பாஸ்வான் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடம். தெலுங்கு தேசம் கட்சியின் ராம்மோகன் நாயுடுவும் அமைச்சராக பதவியேற்றார். உத்தரப்பிரதேசத்தில் இருந்து அதிகபட்சமாக 11 பேருக்கு அமைச்சரவையில் இடம். பீகாரில் இருந்து 8 பேரும், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவில் இருந்து தலா 6 பேரும் இடம்பெற்றனர். கேரளாவின் முதல் பாஜக எம்பியான நடிகர் சுரேஷ் கோபி மத்திய இணையமைச்சராக பதவியேற்பு. தென்னிந்தியாவில் கட்சியை வளர்த்தெடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட போவதாக பேட்டி. பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த அண்டை நாடுகளின் தலைவர்கள், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோருடன் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். பிரதமர் மோடி தலைமையில் இன்று மாலை முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. அமைச்சர்களுக்கான துறைகளும் இன்று ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்ப்பு. மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. அரசியல் அமைப்பை நிலைநிறுத்தவும் மதசார்பற்ற தன்மையை பராமரிக்கவும் வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சிக்காக 25 மாணவர்கள் லண்டன் பயணம். மாணவர்களின் பயணம் குறித்து செய்தியை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து சிறகுகள் விரியட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் மீண்டும் திறப்பு. முதல் வாரத்திற்குள் புத்தகங்கள் விநியோகம் செய்ய ஏற்பாடு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல். பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் பக்தர்கள் 10 பேர் உயிரிழப்பு. பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண்டனம். மிகுந்த வேதனை அளிப்பதாக அமித்ஷா, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பதிவு. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலி. கன்னியாகுமரி, விருதுநகர், திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மும்பையில் 2வது நாளாக பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பல்வேறு முக்கிய இடங்களில் வெள்ளம் தேங்கியதால் மக்கள் அவதி. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் பரபரப்பான போட்டியில் கடைசி பந்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்தியா. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றார் ஸ்பெயின் வீரர் அல்காரஸ். ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வேரேவை வீழ்த்தி அபாரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.